ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கோம்பை ஸ்டார்ஸ் வித் மை செல்ஃப் ராமநாதன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட், அசுரன் இன்ட்ரோ பார்ட் 1. பட் இதில் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா இது அசுரன் இன்ட்ரோ மட்டும் கிடையாது, நாங்கள் கோம்பை ப்ரீட் பண்ணுறது, நானும் என்னோடய சில நண்பர்கள், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோம்பை ப்ரீட் பண்ணுறதுக்கான எங்களோட விஷயங்கள் பற்றியும் சிலது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவும் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் விஷயம் வந்து என்னென்னா, நானும் என்னுடைய சில நண்பர்களும் கோம்பை நாய் வச்சுருக்கோம். எங்களுடைய எண்ணம் வந்து என்னென்னா, முடிஞ்சளவுக்கு எல்லா லைன்ஸ், அதாவது பல ப்ரீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட வழியில் வந்திருக்க நாய்கள், வேறு வேறு ஊரில் இருக்கக்கூடிய கோம்பை நாய்கள், இது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஜீன் பூல்குள்ளே கொண்டு வந்து நல்ல நாய்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். ஸோ எங்களோட எண்ணப்படி நாங்கள் நாய்களை சேர்த்தி குட்டி கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து தான் கொடுக்குறோம். ஏன்னா குட்டி எடுக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கணும், அதாவது கோம்பை ப்ரீட் பண்ணுற எண்ணங்கள் இருக்கணும், அதுக்கு இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கணும். ஸோ பெண் நாய் குட்டி எடுத்தாங்கன்னா ஒரு மினிமம் 2 மேட்டிங்கில் வர்ற குட்டிகளில் வந்து ஒரு குட்டி தவிர மிச்ச குட்டிகள் எல்லாம் நாங்கள் சொல்கிற ஆட்களுக்கு கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஆண் நாய் கொடுத்துருக்கோன்னா ஆண் நாய் குட்டி அது மேட்டிங்க்கு எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். அப்புறம் எங்களுக்கு டைம்லி அப்டேட்ஸ் கொடுக்கணும், அப்புறம் நேரில் வந்து குட்டி எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வச்சு நாங்கள் ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எங்களோட நாய்கள் வந்து மாறி மாறி, இன்னொருத்தங்க வீட்லேயும் கொண்டு போய் கொஞ்சம் பழக்கியெல்லாம் விடுவோம். ஏன்னா தேவை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்குமே அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது என்னோட நண்பர் அஸ்வந்தர்னு இருக்கார், அவர் கம்பம்காரர், அவர் கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நாய்கள் மேலே தீராத ஒரு பேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ராஜபாளையம் நாய் எல்லாம் வச்சுருந்தார், இப்போவும் வச்சுருக்காரு. அதை வந்து கொஞ்சம் நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு கோம்பை மேலே பயங்கர இன்வால்வாக இருக்கார். ஸோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண மொதல் ப்ரீடிங் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் அசோக் அவரோட சிட்டி, அப்புறம் வந்து நாங்கள் எங்களோட நண்பர் குழுவில் இருக்கிற ஒருத்தருடைய ஃபீமேல் பொம்மி, இது ரெண்டுக்கும் எடுத்த குட்டிகள் தான். அது எல்லாமே நல்லா வந்துச்சு, 6 குட்டிகள். அதில் அவருக்கு ஒரு ஃபீமேல் கொடுத்துருந்தோம், அதுதான் அது பேர் அகிரா. ஸோ அது அந்த டயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் பழக்கம் நல்லா அவருக்கு எனக்கு இருக்குது, ஒரு வருஷத்துக்கு மேலேன்னு வைங்களேன். ஸோ அவர் எங்கள் நண்பர் குழுவில் ஒருத்தர் ஆகிட்டார். ஸோ நாங்கள் எல்லாருமே பப்பி வந்து டிஸ்கஸ் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க நிறுத்தி வச்சுக்குவோம். அந்த மாதிரி அவர்கிட்ட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறுத்தின ஒரு குட்டி தான் வந்து அசுரன். அந்த அசுரன் வந்து எனக்கும் அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது, அவருக்கும் பெரிய ஈடுபாடு இருக்குது. ஸோ அவன் எங்கள் வீட்லேயும் இருப்பான், அவர் வீட்லேயும் இருப்பான், மாறி மாறி இருப்பான்னு வைங்களேன். ஒரு நல்ல அருமையான ஒரு குட்டி. அதனுடைய லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதரோட லைன் பற்றி எனக்கு சரியாக இன்ஃபர்மேஷன் தெரியல, பட் ஃபாதரோட லைன் வந்து தக்காளின்னு சொல்லி ஒரு நாய் இருக்குது, அந்த பர்டிகுலர் நாயோட லைன், அது வந்து ராஜபாளையத்தில் செல்வம்னு அவர் வச்சுருக்கிற நாய், அதோட பிள்ளை தான் வந்து நம்ம அசுரனுடைய ஃபாதர். ஸோ அந்த வழியில் வந்திருக்குது. அசுரன் வந்து ரொம்ப புத்திசாலியான குட்டி, பார்த்தோன்னே பயங்கர அட்ராக்ஷனாக இருக்குது எல்லாருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து நம்ம வீட்டுக்கு அவன் வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு பேக்கோட நிறைய இன்ட்ராக்ட் ஆகணும், ஒரு பெரிய பேக்கோட, வேரியிங் ஏஜஸில் இருக்க பேக்கோட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். நிறைய விஷயத்தில் வந்து நம்ம நாய்களை பழக்கி அவங்கள தயார்படுத்தி ஓரளவுக்கு நல்ல புத்திசாலியாக எல்லா சூழ்நிலைகளுக்கும் அடாப்ட் பண்ணக்கூடிய நாய்களாக வச்சுருக்கணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம். ஸோ அப்படி தான் அசுரன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். அதில் வந்து இன்ட்ரோ பார்ட் 1 தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சண்டி தேன் எப்படி அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது இருக்கும். இதில் அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டி தேன் இன்ட்ராக்ஷனுடைய ஃபைனல் இது, அதுக்கப்புறம் அருத்ராவோட ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ரவுடியோட ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பப்பி வீடியோஸ் இருக்கு இல்லையா, அருத்ரா பப்பி வீடியோஸ், அதுக்கும் அசுரனுக்கும் ஒரு மேஷப் ஆயிரும், ஏன்னா அசுரன் அவங்க கூடயும் விளாடுவான். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வருது. ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அசுரன் ஒரு அழகன், பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவர் எந்த அளவுக்கு புது பேக்கை ஃபேஸ் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அதுலேயும் குறிப்பாக சண்டி தேன்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சி கைஸ், அண்ட் தென் பாய் ஃப்ரம் மை செல்ஃப் ராமநாதன். பாய் கைஸ். டேய் சண்டி பசாமரி, அசுரன் நம்ம சண்டி மிரட்ட பார்க்குறேன், ஆனால் அசுரன் வந்து அப்படியே நிற்கிறான், ஒரு ஸ்டெப்பு கூட பேக் போகல.
பாருங்க வேண்ட டாமினேட் பண்ணுறதுக்கு சண்டி மிரட்டுது. நான் ஒரு ஸ்டெப்பு நகர மாட்டேங்கிறேன், முன்னாடி லைட்டாக நடுக்கம் இருந்தாலும் அது வெளியே காமிக்க மாட்டேங்கிறேன். பயங்கரமான அதில் அசுரன் கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது. நல்ல நல்ல குரூம் ஆயிருக்கான். தேன் சும்மாறுறா அப்படிங்குது அவனை. அசுரனுக்கான பயம் இல்லை. டேய் சண்டி கொழுப்பு தானே உனக்கு. டேய் மிரட்டிக்கிட்டே இருந்தீங்க கொன்றுவேன் சண்டி. டேய் என்ன மிரட்டுற அவனை. அசுரன் இன்ட்ரோடியூசிங் வித் சண்டி அண்ட் தேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் குழச்சிக்கிட்டு இருக்காங்க. அசுரன் பேசாமல் இருக்கான். பெருசாக பயப்படல, ரொம்ப பயப்படலாமே. கவனிக்கிறான் நம்ம சண்டி வந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு. சண்டி எதுக்கு இப்போ குழச்சிக்கிட்டு இருக்க அசுரனை பார்த்து. சண்டி பாய் போ போ அவன்கிட்ட விளாடுங்க போ. டேய் சண்டி பேசாமல் கிடக்குறியா இல்லையா சண்டி. சண்டி தேன் விளாட சேர்த்துங்க அவனை. குட் பாய் அசுரன். அசுரா குட் பாய்டா தங்கம். அசுரனுக்கும் கோபம் வருது, உருமுறான். அசுரன் தான் உருமுது. அசுரா விடு, ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா அசுரா, நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாம். தேன் ஓரளவுக்கு அவனை நம்புறான்னு நினைக்கிறேன். ஸ்மெல் பண்ணிட்டேன். இவன் பாருங்க மெதுவாக பழகிறக்கு உட்காந்துட்டான் பாருங்க. தேனே டாமினேட் பண்ணுறக்கெல்லாம் மிரட்டாதடியே குட்டி பாப்பா. தேன் பாப்பா சரி போ விளாடுங்க அவங்க கூட. அசுரன் வந்து புது பப்பி தான். இவங்க எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. இதே வந்து தேன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேக் வந்து நல்லாவே அவகிட்ட ரியாக்ட் பண்ணுச்சு. காரணம் வந்து பேக் பெரிய பேக்கு, இப்போ சின்ன பேக்கு. அதனால் வந்து அந்த பேக் பிஹேவியர், பேக்குடைய ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அதாவது அந்த இன்டென்சிட்டி எண்ணங்கள் கம்மியாக இருக்குன்னா, அந்த எண்ணத்துடைய இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா பேக் சைஸு குட்டி. அசுரன் பாருங்க நீட்டாக சேஃபாக போய் ஸ்ட்ராட்டஜிக்காக கார்கடியில் உட்காந்துட்டேன். நம்ம ரவுடி கார்கடியில் தான் உட்காந்துருக்கேன். இவங்க இரண்டு பேர் கார்கடியில் போகிறாங்க இப்போ. டேய் அசுரா குட் பாய் அசுரா. ஸோ பேக் சைஸு குட்டியாக ஆக அந்த டாமினேஷன் இன்டென்ஷன் வந்து அளவாக இருக்கும். இது நான் நோட்டீஸ் பண்ணதை சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் நோட்டீஸ் பண்ணதை சொல்கிறேன். அது பாருங்க தேன் சும்மா இருக்கா மிரட்டிட்டு. அசுரனும் மிரட்டு, ரெண்டு பேரும் உருமுறாங்க. அசுரன் தேனே அவனை விடுடி விளாடட்டவன். அசுரன் வா அசுரன். குட் பாய் அசுரு. அசுரன் நம்மக்கிட்ட உக்காந்துட்டான் இப்போ. டேய் தேனே எதுக்கு மிரட்டுற அவனை போட்டு. சண்டி கூட பரவாயில்ல போல, தேன் அலும் பண்ணிக்கிட்டு இருக்கு, டாமினேஷனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ரவுடி பாருங்க அவ அவ உண்டு அவள் வேலை உண்டு, கவனிச்சுக்கிட்டு பேசாமல் கிடக்க. அசுரன் உருமுறான் இப்போ. சண்டி தான் குலைக்கிறது, விளையாடலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி. அவன் அக்ரெசிவாக இருந்தால் உருமுவான். இது பாருங்கள் பப்பி பர்க் மாதிரி பண்ணுறான். தேனே மிரட்டி கிரட்டி என்னை கடிக்க வச்சின்னு வையே பிச்சு போடுவேன். எதுக்கு என்னாச்சு இவன் சின்ன பப்பி தானே. விடு குட் கேர்ள் பொடி பொடி தங்கம் போ. அசுரோ அசுரா குட் பாய் அசுரா. சண்டிக்கு பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு கொப்பளமாட்டம் வந்துச்சு, அதனால் இங்கே கொஞ்சம் முடி கொட்டியிருக்கு. திருப்பி முளைச்சிக்கிட்டு இருக்கு மெதுவாக. அதான் வாயில் ஒரு ஸ்பாட்டு மாதிரி இருக்குது. சரி அசுரா வாடி வாடி தங்கம். அசுரா தங்கம் சரி போ. சாரிங்க நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் கேமரா ஷேக்கிங்லாம் இருக்குது. அசுரா இறங்கு.
தேனும் சண்டியும் எந்த இடத்துல நின்று டிஃபெண்ட் பண்ணாங்களோ மொத்த பேக்க அதே இடத்துல அசுரன் நிற்கிறான். இப்போ தேனும் சண்டியும் அவங்க பேக்குக்குள்ளே சேர்த்திக்கிறதுக்கு முன்னாடி இவன்கிட்ட செக்கிங்கை போட்டிருக்குதுங்க, டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அவன் பாருங்களேன் ரொம்ப பயப்படல. ரெண்டு நாய் சுற்றி வந்தோம். இப்போ பாருங்கள் நம்ம சண்டி வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கான். அவன் வந்து இணக்கி விட்றான் பாருங்கள். சண்டி சண்டி எப்போவுமே ஃப்ரெண்ட்லி தான். குட் பாய் சண்டி. சண்டி வந்து ஃப்ரெண்ட்லி தான் எப்போவுமே. அவன் கூட விளையாண்டா அவனும் விளையாடுவான். சுற்றி சுற்றி வர்றான் பாருங்கள். நக்கி விட்டுட்டுருக்கான் இப்போ அசுரனுக்கு. என்னடா சண்டி, இந்த பாருங்கள் நக்கி விட்றான். நல்லா பாண்டாகிறாங்க சண்டியும் இவனும். தேனு கொஞ்சம் இன்னும் பாண்டாகலை, சுற்றிக்கிட்டு இருக்க. அசுரன் இனி கொஞ்சம் சண்டியை நம்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அருத்ராவலை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அவள் பப்பி போட்டிருக்கா, இவனை ஹார்ம் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம அருத்ராவை செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சண்டி தேனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரவுடி வந்து அவள் இன்ட்ரடியூஸ் ஆகி மாட்டா, தூரத்துலேருந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பா பப்பீஸை. ஸோ ரவுடியும் உக்காந்துருக்கா அங்கே பாருங்க. அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்ட்டு. இப்போ சண்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டானா தேனு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டி பாருங்க மெதுவாக பிடிச்சி டாமினேட் பண்ணுறக்கு போகுது. டே சண்டி, சண்டி பாய். அசுரனை மிரட்டி அசுரம் மிரட்டுறான் இப்போ சண்டியை. அசுரம் வெளியே வந்துட்டார். சரி அசுர அசுரா வாட. அவன் நம்ம மடி தான் சேஃப்னு இப்போ வந்து மடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். இப்போ உருமுறது அசுரன். இன்னும் நம்பிக்கை வரல. வாடி அசுரன், குட் பாய். இவங்க ரெண்டு பேரும் வந்து வயலண்ட் ஆயிரும்ன்ட்டு நம்ம ஒரு வியூவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேக்கு டாமினேஷன்லாம் பார்த்துருக்க மாட்டார் போல். அவர் வந்து அந்த தேன் இன்ட்ரோ பார்ட் டூவை பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் நாய் வளர்த்துனீங்கன்னா பின்னாடி எல்லாம் பயங்கர வயலண்ட் ஆயிரு, பயங்கரமாக சண்டை ஓடும்ட்டு இருந்தார். எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். புது பப்பியை தன்னைக்கு புது பப்பி தான். ரெண்டு பேரும் பாருங்கள் உருமுனாலும் அதெல்லாம் மிரட்டுறது இருந்தாலும் அவன் ரியாக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகலான்னொன்னே பழகிறாங்க பாருங்கள். அது வந்து வளர்ப்பு, நாய் வளர்ப்பு வந்து புக்கில் எல்லாம் வச்சு ஒன்றும் கற்றுக்க முடியாதுங்க. பெருசாக புக்கில் வந்து ஒரு 30% 40% வருதுன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் 60%க்கு மேலே கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க. அதுதான் நான் நம்மளுடைய வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வைக்கிற ரெக்வஸ்ட்டு. ஒரு டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராமல் என்ன நடக்குது, ரொம்ப வயலண்ட்டாக ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம விட போகிறது கிடையாது. பட்டு என்னென்ன தெரியறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி கமெண்ட் பண்ணாலும் நாம் அதுக்கு பொலைட்டாக தான் ரிப்ளை கொடுக்குறேன். இருந்தாலும் அதை சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் ரொம்ப இதாக நீங்கள் நாய்களை வந்து சண்டை போட விடுறீங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம இது வரைக்கும் நம்ம நாய்கள் சண்டை போட்டது கிடையாது. எல்லாம் வந்து டாமினேஷன் ப்ளே தான். அதே மாதிரி ஃபைட்ஸ் வித்தின் பேக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாமினேஷன் தான் அந்த நேரத்தில் ஹீட்டில் இருக்க ஃபீமேலு அதோடய எரிச்சலை காட்டும். அதனால் ஸோ நீங்கள் நாய் வளர்த்த வளர்த்த தான் அந்த பேக் பிஹேவியர், ரெண்டு மூணு நாய்க்கு மேலே வளர்த்துனீங்கன்னா அந்த பேக் பிஹேவியர் உங்களுக்கே புரியும். அப்போ தான் தெரியும் ஒரு நாய் வந்து எந்த இன்டென்ஷனில் இன்னொரு நாய் அப்ரோச் பண்ணுது, குறைக்குது, எந்த இன்டென்ஷனில் போய் அதை மிரட்ட பார்க்குது, இல்லை டாமினேட் பண்ணுதா, எல்லாமே நமக்கு அப்போ தான் புரியும். இப்போ பாருங்கள் விளையாட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம சண்டி.